அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஆசிரியர்களே, பள்ளியுடைய எமிஸ் வலைதளத்தில் சைல்டு செக்ஸுவல் அப்யூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹெட்டிங்கில் முதல்ல பள்ளியில் ஸ்டூடெண்ட் சேஃப்கார்டிங் அட்வைசரி கமிட்டி எஸ்எஸ்ஏசி எவ்வாறு உருவாக்குவது, அடுத்து மாணவர் மனசு பெட்டி என்று சொல்லக்கூடிய சேஃப்டி பாக்ஸஸை பள்ளியோடத்தில் எங்கு வைக்கப்பட்டிருக்கோமோ அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், அதை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது, அடுத்து குழந்தைகளுக்கான அவேர்னஸ் போஸ்டரை பள்ளியில் ஒட்டப்பட்ட இடத்தை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது, இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர்களே, உங்கள் மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் emis.tnschool.gov.in அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பரையும், பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எமிஸ் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் பட்டன் இருக்கும், லாகின் பண்ணிக்கோங்க. இதில் நாலாவது ஆப்ஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டவுன் ஏற மாதிரி டச் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் சிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் ஹைட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஏற மாதிரி டச் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஹேஸ் த ஸ்டூடெண்ட் சேஃப்கார்ட் அட்வைசரி கமிட்டி எஸ்எஸ்ஏசி இன் த ஸ்கூல் பீன் ஃபார்ம்டு, இதில் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் யார் யாரை நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்மாஸ்டரோட ஐடி 8 லக்ஸ் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கணும், அவங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கணும், ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கணும். டீச்சிங் ஸ்டாஃப் 2 பேரை நம்ம இங்கே பதிவு செய்யணும், டீச்சர் ஐடி ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி 2 டீச்சரை நம்ம நியமிச்சிடணும். அடுத்தது நான் டீச்சிங் ஸ்டாஃப், அவங்களுக்கு டீச்சர் ஐடி இருக்காது, அதனால் அவங்களுடைய பெயர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கணும். பிடிஏ டீடைல்ஸ், அதில் வந்து 2 பேரை நியமிக்கணும், அதில் அவங்க பெயர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துடணும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீட்டெயில், அதாவது எஸ்எம்சி மெம்பரில் யாருனாச்சும் ஒருத்தரை நியமிக்கணும், அவங்களுடைய பெயர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துடணும். எக்ஸ்டர்னல் மெம்பர் டீட்டெயில், இது நம்ம நியமிக்கணும்னு தேவையில்லை, கட்டாயம் கிடையாது. ரெட் கலர் ஸ்டார் கொடுக்கப்பட்ட அனைத்து காலத்தையும் நம்ம பூர்த்தி செய்யணும், அவ்வாறு பூர்த்தி செஞ்சால் தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். இப்போ கீழே க்ரீன் கலரில் சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பிளேஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி பாக்ஸஸ், அதாவது மாணவர் மனசு பெட்டி, அதோட நீள அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. மாதிரி பெட்டியும் கொடுத்துருக்காங்க. அதே போன்று ஒரு பாக்ஸை நம்ம பள்ளியிடத்தில் நம்ம வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். டஸ் த ஸ்கூல் ஹாவ் சேஃப்டி பாக்ஸஸ் வேர் சில்ட்ரன் கேன் ரைட் அண்ட் ட்ராப் த கம்ப்ளைண்ட்ஸ், இதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அது கீழே ஜூம் இன் பிக்சர் ஆஃப் த ஷோ ஃபுல் பாக்ஸ், இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், பாக்ஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஜூம் அவுட் பிக்சர், அதாவது அந்த பாக்ஸ் வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபோட்டோ நம்ம இந்த இடத்துல அப்லோட் ஏ ஃபைல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும், உங்கள் ஃபோனில் எங்கே இருக்கோ அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ கீழே மாணவர் மனசு பெட்டி இந்த பாக்ஸை எந்த இடத்துல பள்ளியிடத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணணும். அது டாய்லெட், கிளாஸ் ரூம், ஏன்னா அவுட் சைட் கிளாஸ் ரூம், இது போன்ற எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்தோட பெயரை டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டன் இருக்கும், சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது அவேர்னஸ் போஸ்டர், குழந்தைகளுக்கான அவேர்னஸ் போஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கும், அது எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், எவ்வளோ அகலத்தில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போன்ற நீங்கள் பிரிண்ட் பண்ணி பள்ளியில் மாணவர்களுக்கு பார்க்கும்படி இந்த போஸ்டரை நம்ம ஒட்டிடணும். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரிக்கு தனியாகவும், அப்பர் ப்ரைமரிக்கு தனியாகவும், ப்ரைமரிக்கு தனியாகவும் இந்த போஸ்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஹாவ் த போஸ்டர்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் பீன் டிஸ்பிளைட் இன் ப்ராமினென்ட் லொக்கேஷன் இன் த ஸ்கூல், இதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்லோட் எ ஃபைல்,
அந்த போஸ்டரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபோனில் எங்கே இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு டச் பண்ணிங்கனாவே தேர்ந்தெடுத்துரும். தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஆகிடும். அடுத்தது அந்த போஸ்டர் பள்ளியில் எங்கே ஒட்டப்பட்டுள்ளதோ அந்த இடத்த நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஃபோனில் எங்கே இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல அது அப்லோட் ஆகிடும். இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. கீழே இந்த போஸ்டர்ஸ் வந்து எந்த இடத்துல ஒட்டப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். உதாரணமாக ஸ்கூல் கேட், ஹெச்எம் ஆஃபீஸ், லஞ்ச் ஏரியா, டாய்லெட்ஸ், லைப்ரரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஆசிரியர்களே. இதுபோன்று எஸ்எஸ்ஏசி ஸ்டூடெண்ட் சேஃப்கார்டு அட்வைசரி கமிட்டி அதை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மாணவர் மனசு பெட்டி மற்றும் அவேர்னஸ் போஸ்டர் பள்ளியில் ஒட்டப்படணும். இந்த மூன்று விவரங்களையும் பள்ளிக்கான எமிஸ் வலைதளத்தில் சைல்ட் செக்ஸுவல் அபியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் சிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற பகுதியில் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.